நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஏன் நினச்சிங்க? பெற்றோர்கள் மற்றும் மனைவிமார்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சிங்க? கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே, எல்லா ஆண்டர்பிரினருக்கும் பார்க்குற ஃபேஸ் பண்ணுற அதே ப்ராப்ளம் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. எந்த வருடம் இது நடந்த விஷயம்? 97. ஓ, வெரி குட். நிறைய எதிர்ப்பு இருந்தது. மேபி புது ஆண்டர்பிரினர்ஸுக்கு நீங்கள் உங்களோட டிப்ஸ் சொல்லலாம், எப்படி நீங்கள் உங்களுடைய அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஜெயிச்சு வரோம். ஓகே, அதுதான். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது ஹூன்னு ஊதி தள்ளிடலாம், புரியுதுங்களா? நிறைய பாடங்க மார்க்கெட்டிங் இருக்குது. கண்டிப்பாக. ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணு? கண்டிப்பாக. ஸோ ஈடுபடுற யாருக்குமே ஒரு ரூபா கூட லாஸ் கிடையாது. ஓஹோ. ஸோ நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் மாதிரி உங்களோட கண்டிப்பாக டவுன் லைன்லையும் அதே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்து. சரி சார், நீங்கள் என்ன கார் சார் வச்சுருக்கீங்க? இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட். ஓகே. ஸோ இந்த ட்ராவல் ஃபண்ட் மூலிமா அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், என்கிட்ட பேசிக்காக பாஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கிடையாது, டொமஸ்டிக் ஃப்ளைட் கூட ஏறினது கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் போது அதில் ஏற்படுற அனுபவம், படிப்பு, அதெல்லாம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். நிறைய அங்கே கற்றுக்கொண்ட பாடம் ஏதாவது ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா உங்களோட பர்சனல் லைஃப்லேயோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் லைஃப்பில்? இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்து கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு எப்படி சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் இவங்களுக்கு அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் நீங்கள் ஒரு மூணு விஷயம் சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மூணு விஷயத்தை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் உங்கள் பிஸ்னஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு. வணக்கம் பாலாஜி அவர்கள். வணக்கம் மணி சார். எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறீங்க. நன்றி. ஓகே திரு பாலாஜி அவர்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஏன் நினச்சிங்க? இனிஷியலாக ஒன்று ரெண்டு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய சில நண்பர்கள் மூலமா இந்த பிஸ்னஸ் வாய்ப்புக்குள்ளே வர ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஓகே. ஸோ அப்படியே சில வருடங்கள் போயிட்டுருந்தது. ஓகே. எந்த வருடம் இது நடந்த விஷயம்? 97. ஓ, 1997 96 97. ஆல்மோஸ்ட் 2 decades. எஸ். வெரி குட். ஓகே. சரி. ஸோ அதிலிருந்து அப்படியே வந்து ஒரு சொல்ல போனால் என்னுடைய அப்பா சைடில் எல்லாருமே ஜாப்ஸ். ஓகே. த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினராக. அருமை. வெரி குட். ஆசோ. நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஜாப் பண்ணிட்டு இருந்ததுனால. ஆமாம். அதுனா ஃபிக்ஸட் இன்கம் வந்துடும் வீட்டுக்கு. இதுனா ஒரு நாள் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்பளத்தில் வேற இருந்தாங்க அப்பா எல்லாரும். ஆமாம். அதனால உங்களையும் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள கண்டிப்பாக எப்படியாவது நுழைக்கணும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? ஓகே, ரைட். ஸோ எல்லா ஒரு எல்லா ஆண்டர்பிரினருக்கும் பார்க்குற ஃபேஸ் பண்ணுற அதே ப்ராப்ளம் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. மேபி புது ஆண்டர்பிரினர்ஸுக்கு நீங்கள் உங்களோட டிப்ஸ் சொல்லலாம், எப்படி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் மனைவிமார்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சிங்க? கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே. அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஜெயிச்சு வரணும். ஓகே, அதுதான் உங்களுக்கு பெரிய பலமாக இருந்தது. எஸ். ஓகே, நானும் அதுதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்க இருக்க உங்களோட பலம் வந்து கூடுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக. டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது நம்ம அந்த இடத்துல. இல்லை, அது ஆக்சுவலாக உங்களை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுது, உங்களை நல்லா செதுக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது ஹூன் ஊதி தள்ளிடலாம், புரியுதுங்களா? நிறைய பாடங்களை கொடுக்கும். ஆமாம், பாடங்களை கற்றுக்கிட்ட நானும் நீங்களும் கற்றுக்கிட்டீங்க. வெரி குட். ஆசம். ரைட். ஸோ நீங்கள் உங்களோட வணிகத்தை 1997 97லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஏன் சார் பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் எம்என்சியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு கடந்த 6 வருடங்களாக தான் இந்த துறையில் இந்த எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் டீலர் அண்ட் நிறைய பேங்க்ஸுக்கு டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட்டாக அவங்களுடைய கார் லோன்ஸ், தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் கார் பையிங் செல்லிங் கன்சல்ட்டிங்கில் ஒரு 15 வருடங்களுக்கு மேலே அதில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த துறையில் அந்த துறையில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ட்ரெண்ட்
அந்த அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் போக போக அதில் அந்த அளவுக்கு ப்ராஸ்பெக்டிவாக இருக்காதுன்ற எனக்கு ஒரு தோணுச்சு. டிஜிட்டல் ஓகே, ஸோ எல்லாமே ஆன்லைன், எஸ் ஆன்லைன் ஆகிறதுனால இ காமர்ஸ் மூலமா. ஓகே ஓகே, ஸோ அதில் நான் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா பணம் நிறைய முதலீடு பண்ணணும். ஆயிரங்களோ லட்சங்களோ இல்லை, கோடிக்கணக்கில் இருந்தால் மட்டுமே அதில் என்னால் ஃப்யூச்சரை வந்து உறுதியாக பிளான் பண்ண முடியும்னு தோணுச்சு. அந்த பல கோடிகள் பேக்கப் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இல்லை இல்லை. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதோ இதுதான் கிடச்சிதுன்னு போயிட்டுருக்காம இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாட் இஸ் த ஃப்யூச்சர், இன்றைக்கி ஃப்யூச்சர் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணுன்ற ஒரு தேடல், அது மூலியமாக கிடச்ச ஒரு வாய்ப்பு தான். வாய்ப்பு, வெரி குட். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் அந்த வாய்ப்பு கிடச்சதுன்னு சொன்னீங்க, ஆனால் இது ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இந்த துறை டைரக்ட் மார்க்கெட்டிங் குறிப்பாக, நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. கண்டிப்பாக, ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணி? கண்டிப்பாக, ஸோ குறிப்பாக டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அதுலேயும் குறிப்பாக வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ நான் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகே, எந்த அதில் ஈடுபடுற யாருக்குமே ஒரு ரூபா கூட லாஸ் கிடையாது. ஓஹோ, தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இந்த பிஸ்னஸ்னுடைய அமைப்பு. ஸோ அதுதான் என்னுடைய முக்கிய காரணம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லோரும் ஒரு சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய விலையில் அவங்களுடைய உலகத்தரமாக வாய்ந்த பொருட்கள். அருமை. ஸோ இதுக்கு வாய்ப்பு பெருசு, மார்க்கெட் பெருசு, இதனுடைய ரீச் பெருசு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம். ஓகே, இதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே, ஸோ நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் மாதிரி உங்களோட அதே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோராலையும், என்னோட பயணிக்கக்கூடிய என்னோட இந்த பிஸ்னஸ்ல ஈடுபடுற எல்லோராலையும் ஈஸியா அதே அளவுக்கு ஜெயிக்க முடியும்ன்ற அளவுக்கு இந்த இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, சரி சார், நீங்க என்ன கார் சார் வச்சிருக்கீங்க? நான் பேசிக்கலி இதுக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ன்றதுனால செகண்ட் ஹேண்ட் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பு மூலமா அதுல ஒரு விதமான ராயல்டி இன்கம் அப்படின்றது கார் ஃபண்ட். ஓகே, ஸோ அது மூலயமா 12 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய சியாஸ், மாருதி சுசுகி சியாஸ் எடுத்து 4 வருடங்கள் இந்த மாதத்தோட முடியுது. அடுத்த காருக்காக கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கேன். வெரி குட், ஒரு 8 கார் அச்சீவர்ஸையும் உருவாக்கி இருக்கேன். அருமை, வெரி குட், குட், ஆசம். ஸோ நீங்களும் பல நாடுகளுக்கு பயணிச்சிருக்கீங்களா? இந்த வாய்ப்பு மூலயமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட். ஓகே, ஸோ இந்த ட்ராவல் ஃபண்ட் மூலயமா அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், என்கிட்ட பேசிக்காக பாஸ்போர்ட், இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கிடையாது, டொமஸ்டிக் ஃப்ளைட் கூட ஏறினது கிடையாது. இந்த ஸ்டேட் இருந்து அடுத்த ஸ்டேட் போறது கூட நான் டொமஸ்டிக் ஃளைட். என்னுடைய பிசினஸ் 6 வருடத்துக்கு முன்னாடி நீங்க ஃளைட்லயே போனது இல்ல? ஏனா என்னுடைய பிசினஸ் எல்லாமே சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்ததனால எனக்கு ஃளைட்ல டிராவல் பண்ற அளவுக்கு என்னுடைய பிசினஸ் வாய்ப்புகள் எதுவும் இல்லை. 2014 எனக்கு இந்த டிராவல் ஃபண்ட் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆனேன். எந்த ஊருக்கு? இட் வாஸ் சைனா. வெரி குட். அந்த ட்ரிப்ல தொடங்கி இந்த பிப்ரவரி மாதம் போயிட்டு வந்த ஸ்டார் க்ரூஸ் ட்ரிப், அது என்னுடைய 11வது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இந்த இந்த கம்பெனி, இந்த நிறுவனத்தின் மூலமாக 14 நாடுகள் விசிட் பண்ணியிருக்கேன். ஏஷியன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஏஷியன் கண்ட்ரி இருக்கும், ஒரு ட்ரிப் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி. அருமை, அருமை. ஸோ நீங்க இது மாதிரி என்னோட இது அதில் விட இன்னும் ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, நான் பயணிச்சது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த கடந்த 6 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 75-80 பேர்களுக்கு மேல என்னுடைய குழுவில இருந்து அவங்களும் உங்களோட பயணிச்சிருக்காங்க. வெரி குட். ஸோ இது மாதிரி ஒரு பயணம் நீங்க மேற்கொள்ளும் போது அதில் ஏற்படுற அனுபவம், படிப்பு, அதெல்லாம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். நிறைய மக்களுடைய அந்த நாடுகள் அவங்களுடைய கலாச்சாரம், நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குது, அவங்களுடைய திங்கிங் வாழ்க்கையை எப்படி அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரம். கரெக்ட். ஸோ நம்ம வந்து பணத்துக்காக மட்டுமே ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, பணத்துக்காக மட்டுமே
அதை சேமிக்கணுன்ற நோக்கத்தில் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை முழுசாக முழுமையும் முடிஞ்சிருது. பட் அவங்க பணத்தை வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறாங்க. கரெக்ட், அருமையாக சொன்னீங்க நீங்கள், அருமை. ஸோ அங்கே கற்றுக்கொண்ட பாடம் ஏதாவது ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா உங்களோட பர்சனல் லைஃப்லேயோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் லைஃப்பில்? நிறைய விஷயங்களை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு விஷயம்? சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு ட்ரிப்லையும் நிறைய சுவாரஸ்யங்கள். அங்கே ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அங்கே வந்து அவங்களுடைய காண்டாக்டை கலெக்ட் பண்ணிப்பேன். வாட்ஸ்அப் மூலயமா அவங்களோட சில வருடங்களாக, சைனா ட்ரிப் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப் சொன்னேன், அங்கே ஏர்போர்ட்டில் சைனீஸ் லேடியோ ஒருத்தவங்க, ஷீஸ் அ கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்கள் எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸில் அந்த டிஷர்ட்ஸில் இருந்ததுனால அவங்க அறிமுகமாகி பேசினாங்க. இப்போ சமீபத்தில் அவங்களே அதை ஞாபகப்படுத்தி எனக்கு சொன்னாங்க, ஓ யூ ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களை போன்ற வணிகர்கள் அவங்க, அதாவது பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்து கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், இவங்களுக்கு அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் நீங்கள் ஒரு மூணு விஷயம் சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிற ஒரு மூணு விஷயத்த சொல்லுங்கள் பாப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் ஒரு தடையாகவோ ஒரு குறையாகவோ மக்களுக்கு பிஸ்னஸில் ஈடுபடுறதுக்கு இருக்கோ அந்த எல்லா விஷயத்தையும் இதில் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட், அது மிகப்பெரிய தடை மக்கள்கிட்ட இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்க், அதுவும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால ரிஸ்க்கும் இல்லை. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மக்களுக்கு தேவையான கைடன்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணி இவங்க ஒரு 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 15 வருடங்களாக பல லட்சம் சாதாரண மக்களை மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஸாக, சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸாக அந்த சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாவே, அது சிஸ்டம்ன்றது அந்த மெத்தட் எப்படி பண்ணணுன்ற ரொம்ப எளிமையான மெத்தட், அதை ஃபாலோ பண்ணாவே எந்த துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிப்பு தகுதிகள் என்றைக்கும் நான் அதை மதிக்கிறேன், பட் அது ஒரு குறை இல்லை, அனுபவம் ஒரு குறை இல்லை. ஜெயிக்கணும், மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெஸ்டீஜ் ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவையோ, A to Z அந்த பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனை விஷயமும் வெஸ்டீஜ் நிறுவனம் ஏற்கனவே அமைச்சு கொடுத்துருக்கு. வெரி குட், ஓகே. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் மட்டும் இருந்தால் போதும், அதுவும் மார்க்கெட்டிங்னு ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அது. இங்கே பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு மக்களும் அன்றாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழகின ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க, விச் இஸ் கால்ட் ரெஃபரல். ஓகே, இப்போ எனக்கு ஒரு மொபைல் வாங்குறேன் பிடிச்சிருந்தா நானே மற்றவங்களோட போய் பகிர்ந்துக்கிறேன். ஒரு படத்துக்கு போகிறேன், படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கிற பல விஷயங்கள், அன்றாட விஷயங்கள், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளே போய் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம், விச் இஸ் ரெஃபரல். கண்டிப்பாக இது சொல்கிறதுனால நம்மளே அறியாமல் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வித் கிரேட் ரெஸ்பெக்ட் டு த இந்த கம்பெனி, நான் சொல்லக்கூடிய கம்பெனியினுடைய வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், எல்ஜி அண்ட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனாச்சும் இருக்குது. இதுக்கு காரணம் யாருன்னா நம்மலாம் தான். நம்ம தான், ஆமாம். ஆனால் நம்ம அந்த கம்பெனியினுடைய பங்குதாரரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் நமக்கு ஏதாவது வருமானம் வந்துக்கிட்டு இருக்கானா? கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேசியிருக்கோம், இனிமேலும் பேச போகிறோம். கரெக்ட். இந்த நிறுவனத்தில், இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தன்மையும் அதுதான். இந்த கம்பெனி ஒரு 300 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே பல கேட்டகரிஸில், நம்ம அன்றாடம் காலையில் ஏஞ்சதுலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து நம்ம தூங்க போகிற வரைக்கும் தேவைப்படுற நிறைய பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து காஸ்மெட்டிக், ரொம்ப சேஃபான காஸ்மெட்டிக்ஸ், அபாயகரம் இல்லாத, கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு காஸ்மெட்டிக்ஸ், அதுவும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவைப்படுற ஒரு அருமையான ப்ராடக்ட்ஸ், விவசாய விளைச்சலையும் மண் வளத்தையும் அதிகரிக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட்ஸ்,
இன்னும் சில லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 300 விதமான ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனி வழங்குறாங்க. ஸோ இது மூலமா மக்களுக்கு ஒரு கஸ்டமராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேமிப்பும் கிடைக்குது அவங்க பண்ணுற எக்ஸ்பென்சஸில். ஸோ பிஸ்னஸாகவும் வித் அ ப்ராப்பர் ட்ரைனிங் பேக்கப்போட கொடுக்குறாங்க. ஓகே, சேவ் அண்ட் ஏர்ன். சேவ் அண்ட் ஏர்ன், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த சேவை வந்து நீங்கள் எந்தெந்த ஏரியாலெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ கம்பெனி வந்து ஒரு 15-year-old கம்பெனி, இந்தியன் எம்என்சி. இந்தியாவில் வந்து மட்டும் இல்லாமல் நேபாள், யுஏஇ, துபாயில் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் இருக்குது, பங்களாதேஷ் அண்ட் பஹ்ரைன், இப்போதைக்கு 5 நாடுகள். இவங்களுடைய இலக்கு 2020 20 நாடுகள் முதலீடு செஞ்ச வியாபாரங்கள் மாத்தினதை காட்டிலும் முதலீடு இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணம் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கலாம், ஆனால் முக்கியமான காரணம் இந்த துறை ஒரு 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 ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ராயல்டி இன்கம். மற்ற துறையில் ஆக்டிவ் இன்கமில் இருக்கும், நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் செய்கிறோமோ அவ்வளோ நாள் நம்ம சம்பாதிக்கலாம். நம்ம ஸ்லோவானால் அதுவும் ஸ்லோ ஆகும், நம்ம நின்னால் அதுவும் நின்றுடும். பட் இங்கே இந்த பிஸ்னஸ் மாடியூலை நீங்கள் டூப்ளிகேட் செட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம், அதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் தொடரும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற எதுலேயும் கிடையாது. அருமை, நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஒரு வாடிக்கையாளர் உங்களுக்காக ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுத்துட்டு பாருங்க. அவர் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் உங்களை? ஷுர். ஸோ இதை பற்றின மேலும் தகவல்கள் ஆஸ் எ கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை கஸ்டமரோட நீங்கள் பிஸ்னஸையும் வாய்ப்பையும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, என்னுடைய பேர் வை பாலாஜி, கிரவுன் டைரக்டர் என் வெஸ்டீஜ், அண்ட் என்னுடைய தொலைபேசி எண் 90253555777. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 90253555777. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 20 காலர்ஸ் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மூலமா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபரை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல்த். அண்ட் இந்த ஷோ மூலமா என்ன உலகத்துக்கு ஒரு பிக் மார்க்கெட் த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ திரு ஒய் பாலாஜி, எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.